அமெரிக்கத்தில் இன்று முதல் அறிமுகமாகும் புதிய விசாக்கள். அமெரிக்கத்தில் புதியதாக விரிவாக்கப்பட்ட கோல்டன் விசா திட்டமான புதிய 5 ஆண்டு கிரீன் குடியிருப்பு விசா, பல நுழைவு சுற்றுலா விசா மற்றும் வேலை நுழைவு அனுமதி விசா ஆகியவை இன்று முதல் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில், நாடு முழுவதும் உள்ள டைப்பிங் மையங்களில் விண்ணப்பங்கள் மற்றும் புதிய குடியிருப்பு வருகை விசாக்களை பெறுவதற்காக விசாரணைகள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. புதிய விசாக்களுக்காக பல விசாரணைகள் இருந்தாலும், அடையாளம், குடியுரிமை, சுங்கம் மற்றும் துறைமுக பாதுகாப்புக்கான பெடரல் ஆணையம் மற்றும் துபாயில் உள்ள விதிவிட மற்றும் வெளிநாட்டினர் விவகாரங்களுக்கான பொது இயக்குநரகம் ஆகியவற்றால் வழங்கப்படும் இறுதி விண்ணப்ப இணையதளங்கள் இன்னும் புதுப்பிக்கப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் விண்ணப்பதாரரின் தகவல்களை மொபைல் ஆப் அல்லது இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டாம் என்றும், நாங்கள் பெறும் பெரும்பாலான விசாரணைகள் புதிய விசாக்களுக்காக குறிப்பாக 5 ஆண்டு விதிவிட விசா மற்றும் கிரீன் விசாக்கள் ஆகியவை அதிகாரபூர்வ புதுப்பிப்புகள் வந்தவுடன் நாங்கள் எடுக்க தொடங்குவோம் என்று அதிகாரிகள் கூறி வருகிறார்கள். இதேபோல துபாயில் உள்ள அல்நாத்தா மையத்தின் பொது மேலாளர் கூறுகையில், GDRFA-யிலிருந்து புதுப்பிக்கப்பட்ட சீர்திருத்தங்களுக்காக காத்திருப்பதால் கடந்த 2 வாரங்களாக தங்களுடைய நிறுவனங்கள் கோல்டன் விசா விண்ணப்பங்களை ஏற்கவில்லை என்று அவர் கூறியுள்ளார். கடந்த 2 வாரங்களாக மெதுவாக இயங்குவதாகவும், பயன்பாடு அமைப்பில் நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றும், கோல்டன் விசாவிற்கான ஆவண சேவைகளும் சில மாற்றங்களை கொண்டிருக்க போகிறது என்றும், மேலும் எங்கள் வாடிக்கையாளர்கள் முன்னும் பின்னும் செல்வதை நாங்கள் விரும்பவில்லை என்று அவர் கூறியுள்ளார். கோல்டன் விசா மற்றும் 5 ஆண்டு நுழைவு சுற்றுலா விசாக்களுக்கும் கிரீன் விசாவிற்கும் நிறைய விசாரணைகள் உள்ளது. இதன் அமைப்புகளில் ஆவணப்படுத்துதல் நடைமுறை தெளிவாக இல்லை என்பதை அமர் சென்டர் ஊழியர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் அபுதாபியில் உள்ள ஒரு டைப்பிங் மையம் 2 விண்ணப்பதாரர்கள் ICP இணையதளத்தில் நேரடியாக விண்ணப்பித்து 5 ஆண்டு மல்டி என்ட்ரி டூரிஸ்ட் விசாவை பெற்றதாக கூறியுள்ளது. இருப்பினும் பல விண்ணப்பதாரர்கள் அளித்த ஆவணங்கள் போதுமானதாக இல்லாததால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனை தெளிவுபடுத்தும் வகையில், மக்கள் சில வாரங்கள் காத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரைக்கிறோம் என்றும் டைப்பிங் சென்டர் மைய ஊழியர் கூறியுள்ளார். மேலும் இது குறித்து துபாய் தேரா டிராவல்ஸ் மற்றும் டூரிஸ்ட் ஏஜென்சி கூறும்போது, வர்த்தகத்துறையில் அதிக தெளிவுகள் பெறவில்லை. இன்னும் பீபா உலகக்கோப்பைக்கான புதிய குடியுரிமை மற்றும் விசா சீர்திருத்தங்களுடன் தேவைகளும் அதிகரிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த சேவைகள் அனைத்தும் அறிமுகப்படுத்தப்பட்டால் ஐக்கிய அரபு அமீரகம் 365 நாள் சுற்றுலா மையமாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பதாக அவர் கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.